நீலகிரி மாவட்டத்தினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று சுதந்திர போராட்ட காலத்தில் அண்ணல் காந்தியடிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாகும். இதனையடுத்து அண்ணல் காந்தியடிகளினுடைய மறைவிற்கு பிறகு நீலகிரி மாவட்டம் லோயர் பசாரில் அமைந்துள்ள ஜனதாதள அலுவலகத்தில் அண்ணல் காந்தியடிகளினுடைய அஸ்தியும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களினுடைய அஸ்தியும் ஒரே இடத்தில் அமைய பெற்று அந்த இடத்தில் மணிமண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காமராஜரினுடைய நினைவு தினமான இன்றும் அண்ணல் காந்தியடிகளினுடைய பிறந்த தினமான இன்றும் இரண்டும் சேர்த்து அங்கு வழிபாடு செய்யப்பட்டது. இந்தியாவின் விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காகவும் இந்தியாவிலே வாழக்கூடிய அனைத்து மதத்தினர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக போராடி அகிம்சை முறையிலே போராடி இரத்தமின்றி கத்தியின்றி இந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த தேசப்பிதா காந்தி மகானுடைய பிறந்த நாள் இன்று. அந்த மகான் இவ்வளவு அகண்ட இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தி மகான் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே இந்த நாட்டிலே ஓர் ஆண்டு காலம் கூட வாழ முடியவில்லை. மத வெறியர்களாலே அவர் கொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் உலகத்திலேயே எங்கேயுமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட தேச தந்தையினுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அகிம்சையிலே நம்பிக்கை உள்ளவர்கள், அமைதியிலே நம்பிக்கை உள்ளவர்கள் உலகம் முழுவதும் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நீலகிரியிலே உதகையிலே நம்முடைய மதசார்பற்ற ஜனதாதளத்தின் சார்பிலும் இன்றைக்கு காந்தி மகானுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் காந்தி மகானுடைய சீரிய தொண்டனாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து பொது வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசாவாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பணத்திற்கு ஆசைப்படாமல் எளிமையான ஒரு தலைவனாக தமிழ்நாட்டிலே இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த காலம் தொற்றுதான் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது என்பது இந்த நாடு அறியும். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் காந்தி மகான் பிறந்த நாள் அன்று அவருடைய சீரிய தொண்டன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்தார். இன்றைக்கு வரலாற்றிலே மிக முக்கியமான இந்த நாட்கள் காந்தியினுடைய பிறந்த நாளும் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாளையும் ஜனதாதளம் அனுஷ்டிக்கிறது. அதே போன்று ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஏர்முனை போர்முனை என்று முழக்கமிட்ட இந்திய துணை கண்டத்தினுடைய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றைய தினம். ஆக மூன்று முன்னணி தலைவர்கள் முப்பெரும் தலைவர்கள் தியாகத் தலைவர்களுடைய நாள் இன்ற நாள் இந்தியாவிலே யாரும் மறக்க முடியாத நாள் என்பதை இந்த நேரத்திலே ஜனதாதளம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது.